ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாட்டு பொங்கலுடைய ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். மாட்டு பொங்கல் வந்து எப்போ எப்படிலாம் கொண்டாட போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தக்க பெல் பட்டன் அமுக்கி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அந்த வீடியோவை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, கால்நடைகள் அதாவது மாடு ஆடில் வந்து குளிப்பாட்டணும். ஃபஸ்ட்டு குளிப்பாட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வண்ணம் தீட்டணும், அதாவது கொம்பில் வந்து வண்ணம் தீட்டணும், அதாவது பெயிண்ட் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மாட்டு பொங்கலோட ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறது தான். அந்த பொங்கல் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டு மாட்டு பொங்கல் வந்து எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். மாட்டு பொங்கல் வந்து கொண்டாடுறதுக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் மாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க வைக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க வைக்கிறோம். நீங்களே அதை வந்து வீடியோவில் பாருங்கள். பசு மாடுகளை குளிக்க வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா மாட்டு கொம்புக்கு வந்து வண்ணம் தீட்டுவாங்க, அதாவது வந்து பெயிண்ட் அடிப்பாங்க. அதை நீங்களே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பாருங்கள். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை வந்து நீங்கள் மாட்டு கொம்புக்கு வண்ணம் தீட்டிக்கலாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கலர் வந்து தேர்ந்தெடுத்துருக்கோம், அதைத்தான் மாட்டு கொம்புக்கு வந்து வண்ணம் தீட்டிகிட்ருக்கோம். அதை நீங்களே வீடியோவில் பாருங்கள். இப்போது எல்லா பசுமாடு கொம்பலையும் வந்து பார்த்திங்கன்னா வண்ணம் தீட்டிட்டோம். சிவப்பு கலரில் வந்து பார்த்திங்கன்னா வண்ணம் தீட்டியிருக்கோம். எல்லா பசுமாடும் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதை நீங்களே வீடியோவில் பாருங்கள். இப்போது அடுப்பை ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பானையில் அந்த அரிசி அலசி அந்த தண்ணியை ஊற்றி வச்சாச்சு. ஊற்றி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் அந்த பானையை வைக்கணும். வச்சதுக்கப்புறம் ரெண்டு சூடத்தை வச்சுட்டு ஃபஸ்ட்டு சாமி முட்டு அதை வந்து பொருத்தி வைக்கணும். பொருத்தி வச்சதுக்கப்புறம் பக்கத்தில் விறகெடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விறகாக வந்து நம்ம வந்து எடுத்து கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். அதை நீங்களே வீடியோவில் பாருங்கள் நண்பர்களே. இப்போது பொங்கல் பானையில் பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு பாருங்கள். நம்ம தம்பி வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து முறையில் எப்படி பொங்கல் வைக்கணுமோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுக்கிட்ருக்கோம். நீங்களே வந்து வீடியோவில் பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. பொங்கலுக்கு தேவையான தேங்காய் சில்லை வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிட்டுருக்கோம் பாருங்கள், நீங்களே பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு தேவையான சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நசுக்கிட்டுருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி வந்து வெந்ததுக்கப்புறம் இந்த சர்க்கரையை போட்டு வந்து கிண்டணும். அதுக்காகத்தான் இந்த சர்க்கரையை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் வீடியோவில் பாருங்கள்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் வச்சுக்கிட்டே இருக்கோம். பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டே இருக்குது. நீங்களே வீடியோவில் பாருங்கள். நம்ம தம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காரு. நாங்கள் கூட மாட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாட்டு பொங்கலுக்கு ஸ்பெஷலே அந்த பொங்கல் வச்சு கொண்டாடுறது தான் அதனுடைய ஸ்பெஷலே. இந்த பொங்கல் ரெடி ஆகிட்டே இருக்கு பாருங்கள், நீங்களே பாருங்கள். இது எங்கள் அண்ணன் பொண்ணு, இந்த பிள்ளை பேர் ஆசியா. சரி, பொங்க பானை வந்து பார்த்தீங்கன்னா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்களே பாருங்கள் எப்படி பொங்குது அப்படிங்கிறத பாருங்கள். அப்படியே பொங்கி அப்படியே கீழே வழியும் போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை பொறுமையாக பார்ப்போம். பொங்க பானை பொங்க ரெடி ஆயிடுச்சு. பொங்க பானை பொங்கி கீழே வளைஞ்சதுக்கப்புறம் மூணு முறை வந்து பார்த்தீங்கன்னா குழ போடுவாங்க. அதையும் வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்படியே பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு முறை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சரிசியும் அந்த பருப்பு வந்து போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து பாதி தண்ணியை வந்து மோந்து ஒரு சட்டியில் வந்து ஊற்றிடுவாங்க. ஊற்றுனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி போடணும். இந்தா போடுற பாருங்க அரிசி. அரிசி போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை வேக விடணும். அரிசியை வேக விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரையை உள்ளே போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கிண்டணுங்க. அதுக்கப்புறம் நம்ம தனியாக வந்து வறுத்து வச்சுக்கக்கூடிய முந்திரி பருப்பு, பிஸ்மஸ் பழம்லாம் தனியாக வச்சுருப்போம். அதையும் நம்ம உள்ளே ஊற்றி கிண்டிடணுங்க. கிண்டி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொங்கல் வந்து தயாராகிடுச்சுங்க. பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பொங்கலை வந்து நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த சக்கரை எல்லாம் பார்த்திங்கன்னா கரையணும். நம்ம அப்படியே வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அதை நீங்களே வீடியோவில் பாருங்கள். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பானையில் சந்தன குங்குமம் வந்து வைக்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து மாட்டு கொம்புக்கு வந்து பெயிண்ட் அடிச்சிருந்தோம், அதை வண்ணம் திட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தன குங்குமம் வைக்கணும். அதையும் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன், வீடியோவில் பாருங்கள்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரமாலையை வந்து மாட்டு கழுத்தில் வந்து இந்த மாதிரி போடணுங்க. எல்லா மாட்டுக்கும் போடணும். அதையும் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன், வீடியோவில் பாருங்கள் நண்பர்களே. அடுத்து மாட்டு தொழுவத்தில் வந்து நம்ம வந்து கோலம் போட்டாச்சு. பூஜைக்கான பொருள் பொங்கப்பானை எல்லாம் பார்த்திங்கன்னா ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாமி மூட போகிறோம். அதையும் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன், வீடியோவில் பாருங்கள். பூஜை வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம சாமி மூடிருக்கோம். அதையும் நீங்கள் வந்து வீடியோவில் பாருங்கள் நண்பர்களே. அடுத்து வந்து நம்ம அந்த கற்பூரத்தை வந்து பார்த்திங்கன்னா பசுமாடுகளுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி காமிக்கணும். மாட்டுத் தொழுவத்தில் வந்து மாடை கட்டியிருக்கோம். இப்போ வந்து சாமி கும்பிட்டுட்டே இருக்கோம். நீங்களே அதை வந்து வீடியோவில் பாருங்கள். சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தை வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு கொடுக்கணும். தம்பி வந்து கொடுத்துட்ருக்கான். அதையும் நீங்கள் வீடியோவில் பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4:30 பொங்க வைக்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு வேலையாக பார்த்து பார்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 7 மணி ஆகிடுச்சு பாருங்கள். பொங்கலை அந்த ஒட்டம் நல்லா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடியாச்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க மாட்டு பொங்கல் ஸ்பெஷல் வந்து எப்படி எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.